வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஹிப்ஹாப் ஆதி நடித்து ராணா டைரக்ஷனில் வந்திருக்க நான் சிரித்தால். நான் சிரித்தால் இந்த படத்தை சுந்தர் சி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை ஏற்கனவே கெக்க பக்கன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வந்திருக்கு. ஆன்லைனில் அந்த ஷார்ட் ஃபிலிம் அஃபிஷியலாக அவைலபிள் இல்லைனாலும் அந்த பேரை போட்டு சர்ச் பண்ணால் அந்த ஷார்ட் ஃபிலிமை எங்கேயாச்சும் பார்த்துடலாம். தனக்கு பிரச்சனையும் துன்பமும் கஷ்டமும் வரும்போது அதை நினச்சி கவலையெல்லாம் படாமல் ஹீரோவுக்கு வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு வியாதி வருது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் வாய் விட்டு கண்ணாமலான்னு சிரிக்கிறதால அவர் வாழ்க்கையில் இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஊர்லேயே பெரிய டானான கேஎஸ் ரவிக்குமார்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்படுவார். கடைசியில் இந்த சிரிப்பு பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்கிறாருன்னு தான் மீதி கதை. இது ஒரு நார்மல் காமெடி படம் தான் நினச்சி பார்த்தோம். இப்போ வர ஜென்ரேஷனில் காமெடினா டார்க் ஹியூமர் காமெடி தான்ட்டு சீரியஸான விஷயத்தை எடுத்து காமெடி பண்ணுறது பெரும்பான்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த படம் 90s வந்த உள்ளத்தை அளித்தா, உனக்காக எல்லாம் உனக்காக, கமல் நடித்து வந்த பஞ்சதந்திர மாதிரி இந்த படத்தோட கதையிலேயோ இல்லை இந்த கதை சம்மந்தப்பட்ட கேரக்டரில் எந்த ஒரு ஒரிஜினாலிட்டியுமே இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருமே லாஜிக்கே இல்லாமல் வெறும் நகைச்சுவைக்காக மட்டுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே யோகி பாபு, பிக் பாஸ் ஜூலி, முனிஷ்காந்த், ஷாரானு, படத்தில் இருக்க ஹீரோ, வில்லன், காமெடியன், சைட் ஆர்டிஸ்ட்னு எல்லாருமே கிளைமேக்ஸில் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி மாற்றி கவுண்டர் பேசி காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான காமெடி டெக்னிக்கை நாம சுந்தர்சியோட பல படங்களை பார்த்துருப்போம். அந்த டெக்னிக் நான் சிரித்தால் படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் ஒரு சிலர் இந்த காமெடியெலாம் பார்த்து கடுப்பானாலும் பல பேர் உண்மையாகவே சிரித்தாங்க. என்ன, இந்த படத்தில் நடித்த மற்ற கேரக்டர் பண்ண காமெடியை விட ஹிப்ஹாப் ஆதி பண்ண காமெடி ரொம்ப கம்மி தான். பல இடங்களில் அவர் ஒரே மாதிரி சிரித்து சிரித்து வெறுப்பேற்றுறாரு. அவருடைய சைட்லேருந்து காமெடி ஒன்றும் பெருசாக என்ஹான்ஸ் ஆகி ஒரு சுமாரான காமெடி சூப்பரான காமெடியாக மாறல. ஆல்மோஸ்ட் அவர் பண்ணுறது எல்லாமே ஒன்றும் சுமாரான காமெடி இல்லை மொக்க காமெடி. நான் ஒரு காமெடி படம் தான் எடுக்க போகிறேன்னு தெளிவாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் லாஸ்ட் ஒரு 20 minutes எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் சொல்லி ரொம்ப திருப்தியாக முடிச்சிருக்காங்க. படம் முடிஞ்சு எழுந்து போன ஆடியன்ஸ் பெரும்பான்மையானோர் படம் பரவாயில்ல, ஓகே, நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கு 100 mark எவ்வளோ கொடுக்கலானா, இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த படத்துக்கு இன்றைக்கி ஒரு சுமாரான ஓப்பனிங் கிடச்சிருக்கு. அப்படி நம்பி படம் பார்க்க வந்த ஆடியன்ஸை வெறுப்பேற்றி ஒன்றும் அனுப்பலை. அதுக்காகவே 100க்கு ஒரு 70 mark கொடுக்கலாம். மிச்சம் 30% லாஸ் எதுக்குன்னா, இந்த படத்தில் வர காமெடி அங்கும் இங்கும்னு எங்கேயாச்சும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பல இடங்களில் இந்த படத்துடைய சீன்ஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக அமைதியாக தான் இருக்குது. ஆடியன்ஸ் நிறைய சீன்ஸை ரசிக்க தயாராக இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்கப்படுற காசுக்கு 30% லாஸ் தான். இருந்தாலும் இந்த படம் ஒரு அபோவ் அவரேஜ் ஹிட் படம் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். இப்போ நம்மளும் போட்டால் தான் மரியாதை கொடுத்து. எல்லாரும் காசா போட்டாச்சா? இல்ல, ஏன் பச்சை சட்டைக்காரன் 1 ரூபாய் போட்டா 200 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். ஆஹா.